வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு கேபி கேமிங் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ட்ரீம் கிரிக்கெட் விட போகிற ஒரு பயங்கரமான அப்டேட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ட்ரீம் கிரிக்கெட்டோட ரிவ்யூ வந்து ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் அந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படிங்கிற லிங்க்கையும் நான் வந்து கொடுத்துருக்கிறேன், பீட்டா வெர்ஷனுக்கான லிங்க். ஸோ ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிளாக இல்லை அந்த கேம், பட் நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவை ஐ கார்டில் கொடுக்குறேன். ஸோ இப்போ பெருசாக என்ன அப்டேட் கொடுக்க போகிறாங்க ட்ரீம் கிரிக்கெட்டில் அப்படின்னா, அஃபிஷியலாக வந்த நியூஸ் தான் இது. அஃபிஷியல் அப்டேட் என்ன நம்பலாம். அவங்களோட சைட்லேருந்து நான் பார்த்த ஒரு விஷயம் தான் இது. ஸோ நிறைய அப்டேட்ஸ் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ என்னென்ன அப்டேட்லாம் வந்து இருக்குது, எப்போ இதெல்லாம் வரும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோக்குள்ளே நம்ம போனோட பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த கேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் பிட்டி இந்த விக்கெட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை நிறைய பேர் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. அதை அவங்க ஃபீட்பேக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கேமிங் கம்பெனி நம்மளுக்கு ரியல் ரன்னிங் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம மற்ற கிரிக்கெட் கேமில் வர மாதிரி நம்மளே வந்து மேனுவலாக ரன் வந்து நம்மளால் ஓடிக்க முடியும். அண்ட் இதில் இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க மாற்றுறதுக்காக ஒரு ஸ்பிளிட் செகண்டில் வந்து நம்ம கரெக்டாக ரன்னு கொடுத்தா மட்டுமே அடுத்த ரன்னுக்கு ஓடுற மாதிரி நம்மளுக்கு பயங்கரமாக வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயமாக செலிப்ரேஷன் ஸ்டைல் அப்படிங்கிறது இந்த கேமில் ஒன்று இல்லாமல் இருந்துச்சு. பட் இந்த தடவை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அடுத்த அப்டேட்டில் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் வின்னுக்கும் ஒரு ஒரு யூனிக்கான செலிப்ரேஷன் டைப் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவலப் ஆக முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்கே லெவலப் ஆக முடியும் அப்படின்னா, நீங்கள் விளையாடுற ஒரு ஒரு மேட்சுக்கும், நீங்கள் அடிக்கிற ஒரு ஒரு ரன்னுக்கும், நீங்கள் எடுக்கிற ஒரு ஒரு விக்கெட்டுக்கும் உங்களால் லெவலப் ஆகிக்க முடியும் இந்த கேமில். அந்த மாதிரி தான் வந்து அடுத்த அப்டேட்டில் வந்து கொண்டு வர போகிறாங்களாம். அண்ட் நீங்கள் மல்டிப்ளேயர் மோடில் விளையாடும் போது ஒரு மேட்சை கம்ப்ளீட் பண்ணாலே போதும், ஃபேரான முறையில் ஒரு மேட்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கான எக்ஸ்பி அதாவது லெவல் வந்து ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த அப்டேட் வந்து லோடிங் ஸ்க்ரீன் வந்து சில பேருக்கு லேட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லிருந்தாங்க. ஸோ 20 செகண்ட்ஸ் 25 செகண்ட்ஸ் கூட சில மொபைல்லாம் வந்து ஆகுது. இந்த லோடிங் ஸ்க்ரீன் இஷ்யூ வந்து அவங்க சால்வ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் 5 செகண்ட்ஸில் வந்து கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து தேவ் 4 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த லோடிங் ஸ்க்ரீனுக்கு வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவ் 5 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இது வந்து வெறும் 5 செகண்டில் வந்து நம்மளோட லோடிங் ஸ்க்ரீனை வந்து லோட் ஆகி வந்துடும் கேம். ஸோ நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வெறும் 5 செகண்ட்ஸில் உங்களால் கேம்குள்ளே போயிட முடியும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா பேட்டிங் ஷாட்ஸ், அப்புறமா ரன் அவுட்டு, அப்புறமா விக்கெட் கீப்பிங் பண்ணுற அந்த ஆக்ஷன்ஸு, ஃபீல்டிங்க்கான அந்த மெக்கானிக்ஸு, பவுலிங்ஸ்க்கான ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேம் பிளேலே ஒரு டோட்டலான சேஞ்ச் வந்து இந்த அப்டேட்டில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அப்டேட் வேறு இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபியூச்சர் அப்டேட்ஸ். உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த வீடியோ முடியும் போது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. நான் எல்லாமே ரொம்ப குயிக்காக தான் வந்து சொல்கிறேன், உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ அடுத்ததாக அப்டேட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, புது புது ஸ்டார்லாம் வந்து கொண்டு வராங்க. அடுத்த அப்டேட்டில் என்னென்ன புது புது ஸ்டார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூவர்ட் பின்னி, கொரே ஆண்டர்சன், லியம் பிளங்கட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸை வந்து இந்த லெஜண்ட் மோடில் வந்து உங்களுக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோடிங் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் கேன் வில்லியம்சன், ஒரு மிச்சல் சாண்ட்னர் அந்தமாதிரி பிளேயர்ஸாக வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு 3D லுக்கில் ஒரு பயங்கரமான ஒரு டச் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த லோடிங் ஸ்க்ரீனில் இனிமேல் நம்ம இந்தியன் பிளேயர்ஸான ஹர்பஜன், ரெய்னா, கைஃப்லாம் பார்க்க போகிறீங்க. அதோட ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ் ஆன அத்தரையும் இந்த லோடிங் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்ததாக ஒரு புது கேம் மோடு, இதுதான் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருந்துச்சு. ஒரு புது விதமான கேம் மோடு வந்து கொண்டு வர போகிறதா வந்து சொல்கிறாங்க. அது என்ன கேம் மோடு அப்படிங்கிறத அவங்களும் சஸ்பென்ஸாக தான் வந்து வச்சுருக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அடுத்த அப்டேட் இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே வர மாதிரி இருந்தால் கூட, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கப் வந்து டீம்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. வேர்ல்டு கப் வந்து இப்போ லான்ச் ஆக போகுது, நடக்க போகுது. அண்ட் இந்த கேம் மோடு வந்து அவங்க கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கத பார்த்தா எனக்கு இன்னமும் வேர்ல்டு கப்பை தான் வந்து கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு தோணுது. அண்ட் இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து கேம் மோடு புதுசாக அவங்க ஆட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நான் வேர்ல்டு கப் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்கிறேங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அடுத்தது ஃபர்தராக ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஸ்டே டியூன்டாக இருங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டோனே உங்களுக்கு அப்டேட் கரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் இன்னும் இந்த கேமை டவுன்லோட் பண்ணல, பீட்டா வெர்ஷன் ஆ கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் போன வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, பை பை, லவ் யூ, சி யூ ஆல்.